பலூன் வேணுமா? பலூன்ல அப்புறம் வாங்கி தரேன் சுமார். ஏய், எங்க போற? இங்க வா. இங்க நில்லு. அம்மா பலூன் சும்மா இருடி, இங்க வண்டி ரிப்பேரா இருக்கு, நீ வேற சும்மா அடம் பிடிச்சிட்ட. என்ன பண்ற டிரைவர், என்னாச்சு வண்டி? சாரி சார், ஏதோ மேஜர் பிராப்ளமா இருக்கும் போல இருக்கு. மெக்கானிக்க கூட்டி வந்தா சார் பார்க்க முடியுமா? மெக்கானிக்க கூட்டி வரணுமா? என்னப்பா இது, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல போய் இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் பாருப்பா. வண்டி நேத்தே சரி பார்த்து வச்சுக்கிறது இல்லையா நீங்க? சாரி சார், எல்லாம் சரி பண்ணி தான் வச்சேன், திடீர்னு இப்படி. இது வரைக்கும் 1000 தடவை சாரி கேட்டீங்க, என்ன பிரயோஜனம்? அப்பா, கால் டாக்ஸி ஏதாவது புக் பண்ணுங்கப்பா. கால் டாக்ஸியா? கால் டாக்ஸி வர்றதுக்கு நேரமாகும் போல இருக்கப்பா. இரு, யாராவது வண்டியில வந்தா ஹெல்ப் கேட்போம். தம்பி, தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார் ப்ராப்ளம்? இல்ல, வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிப்போச்சு. ஓ, நாங்க கொஞ்சம் அவசரமா போகணும். எங்க சார் போகணும்? போரூர் வரைக்கும் போகணும்ப்பா. வாங்க சார், நம்ம வண்டியில போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏன்பா டிரைவர், நம்ம வண்டியில இருக்கிற சாமான்கள் எல்லாம் அந்த வண்டியில. சரி சார், வண்டியை ரெடி பண்ணி அப்புறமா வீட்டுல. தம்பி, உனக்கு எந்த ஊர்ப்பா? நான் இதே ஊர் தான் சார். ஆமா, எத்தனை வருஷமா அந்த வண்டி ஓட்டுற? இப்போதான் கொஞ்ச நாளாக ஓடிக்கிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வேலை கிடைக்காதனால இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் டிரைவரா இருந்தேன், அது பிடிக்கல. அதான் இப்போ இந்த டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க பண்ணி? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். டிகிரி முடிச்சுட்டா டிரைவர் வேலை பார்க்குற? நான் வெறும் யூஜி தான் சார் முடிச்சிருக்கேன். பிஜி முடிச்சுட்டு டபுள் டிகிரி வாங்கினவங்களே சும்மா தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் ட்ரை பண்ணேன். வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல சார். அதான் டிரைவர் வேலை பார்க்குறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி என்கேஜ்மென்ட் அதுமா மூஞ்ச உம்மன் வச்சிருக்க? அது வேற ஒண்ணு இல்லப்பா, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி இப்பவே பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பயமா? டோன்ட் வரிப்பா, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடக்கும்னா? என்ன நடக்கும் சொல்லு சொல்லு சொல்லு. வேற என்ன நடக்கும்? லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. யாருக்கு தெரியும் இருட்டுல? அப்போ இவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பயம் இல்ல, இருட்டை நினைச்சு தான் பயம். மாண்டி என்னம்மா, ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டோம் ஆண்டி. மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்லம்மா, வந்துகிட்டே இருப்பாங்க. ஏண்டி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? ஏமா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஆண்டி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சிரிச்ச முகத்தோட இருமா, உம்முன்னு இருக்காத, பாத்துக்கோங்கம்மா. சரி ஆண்டி. என்னங்க என்னங்க இது, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம இங்க நின்னு ஒலாத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீக்கிரமா வரதா சொல்லிருந்தாங்க, இவ்வளவு நேரமா ஏன் காணமேன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். டிராபிக்ல கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க ஆகும், நீங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். சரி. சார், சார் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா சார். நீ போய் மாப்பிள்ள ரூம்ல ஏசி போட்டு வை. சரி சார். ஏய், மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, டேய் வாடி போங்க, சீக்கிரம் போங்க.
எல்லா சாமானும் இருக்கணும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரிப்பா. எல்லாம் இருக்குங்க. மாலையை காணோம். இந்தாங்க சார் இதோ இருக்கு. இதோ மாலை வந்துருச்சு. தேங்க்ஸ். நீங்களும் வாங்க ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க. ஐயோ பரவாயில்ல நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை வாசு உள்ளவா. இப்போ நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான்ப்பா. ஐயோ பரவாயில்ல உங்கள் அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிப்பா. எனிவே ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ள. தேங்க்யூ. ஏய் கம் சுஜி. புறப்படும் போது இதெல்லாம் ஜாக்கிரதையா வாசு என்னப்பா சார் நகைப்பட்டிய வண்டியிலே மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க சரியா இருக்கு. அம்மா இதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை நல்ல வேளை தம்பி நகை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம். வாசு நீயும் உட்காருப்பா. வேணாம் சார் நான் வண்டியிலே வெயிட் பண்றேன். பரவாயில்ல தம்பி. உட்காரு தம்பி. நீயும் என் குடும்பத்துல ஒருத்த மாதிரின்னு சொன்னேன்ல. இல்ல சார் பரவாயில்ல நான் வண்டியில வெயிட் பண்றேன். அட வாங்க உட்காரு சார். அட உட்காருப்பா. வாசு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. ரொம்ப நல்ல டைப். ஆமா சம்பந்தி வர்ற வழியில எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த தம்பி தான் அவரோட கார்ல எங்களை இங்க கூட்டு வந்தாரு. அவர் மட்டும் வரலன்னா நாங்க இந்த நேரத்துக்கு கரெக்ட்டா அங்க வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லீங்க. நாங்க வரும்போது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து எங்க பேத்திய காப்பாத்துனவரே இவர்தான். என்ன பொண்ண வர சொல்லுங்க. சரி பெரியவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோமா? நமஸ்காரம் பண்ணிக்கோ. நல்லா இருமா? நல்லா இரு. பாவி மாப்பிள்ளையா இருக்க வேண்டியவன் மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்துருக்கேடா. இதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்தாங்க கொடுங்க. கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுங்க. இந்தாங்கம்மா. சரிகமா நிகமா நபமதபா.
மாப்பிள்ளை ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறதா சொன்னாங்களே. பிரான்ஸுங்களா? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இருப்பீங்களா இல்லை அங்கே செட்டில் ஆயிருவீங்களா? மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரான்ஸ்ல தான் போய் செட்டில் ஆக போறாங்க. நம்ம ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சவ. அங்கிள், உங்களை கூப்பிடுறாங்க. யாருமா? அந்த அக்கா. என்ன இருக்கு, அது வேற யாரையாவது கூப்பிட்டு? இல்ல, உங்களை தான் கூப்பிடுறாங்க. உங்களை தான் கூப்பிடுறாங்க அங்கிள், வாங்க. வாசு, யாரும் போய் பாட்டு வாங்க, போங்க. எனக்கு தெரியும் வாசு, எப்படி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. வா வாசு, நம்ம இப்படி ஓடி போயிடலாம். ரேவதி, நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நிச்சயமா நான் அந்த எண்ணத்தோட இங்க வரல. இன்னும் சொல்ல போனா உன் நிச்சயதார்த்தம் இங்க நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன். டேய் முத்து, சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? பட்டில இருக்கண்ணே. நீ உடனே மகன்கள்லாம் கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துரு. சரிங்கண்ணே. இங்க வாசுப்பா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான் நினைக்கிறேன். அப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா நான் ஜாட கட்டுறேன், அவனை போட்டு திரையிடு. உடனே புறப்பட்டு வாங்கடா. சரி, சீக்கிரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் அப்பா சொன்னதான் இப்பவும் சொல்றேன். உன் அப்பா அம்மா பாத்துருக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஏண்டி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வந்து மண்டபத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? வாசு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தெளிவா இருக்கான். ஏனே உனக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாத்துக்குமே துணிஞ்சுதாம வந்திருக்கேன். வாசு, இப்ப நீ முடிவை என்ன சொல்ற? ரேவதி, நீ திரும்ப திரும்ப கேட்டாலும் என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்பா, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறே. அப்படியா? சரி, போயிட்டு வா. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்லைங்க, இப்ப வந்துருவான். ஏண்டி இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியோ? நீ இப்படி புடிவாதமா இருந்தா எப்படி? அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போய் புடவை மாத்திக்கிட்டு வாடி. முடியாது, என்னால முடியாது. சொன்னா கேளுமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமா? ஆமா ரேவதி, சொன்னா கேளு ரேவதி. ஹேய் வாசு, என்ன வாசு? ரேவதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஓ, அவங்க தான் உங்களை கூட்டி அனுப்பிச்சாங்க. தெரியாது. நீங்க தெரியுன்றீங்க, அவர் தெரியான்றாரு, என்ன குழப்பம் சார்? அது ஒன்றும் இல்லை சார், இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்களா, ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாங்களா. கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டு போயிடுவேன்னு சொன்னீங்களா? அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கணும்ல, அதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதமாவது இங்கே இருக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தான் மாப்பிள்ளையை தெரியுமே, சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தோம். ஓ, இதான் விஷயமா? ரேவதி, இதை நீங்கள் ஏன்டே சொல்லியிருக்கலாமே? உங்க கூட பேசணுங்கிறதுக்காக நான் எத்தனை தூரம் ட்ரை பண்ண தெரியுமா? நீங்க தான் ஃபோன் எடுக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி வாசு எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு கிடையாது, ஜஸ்ட் இப்போதான் ஃப்ரெண்டு எனக்கு. பட் நீங்க சொன்னதை கண்டிப்பா யோசிக்கிறேன். வாசு, டாய்லெட் எங்க இருக்கு? வாங்க சார், யா கூட்டு போறேன், வாங்க சார். பார்த்தல வாசு ரொம்ப தெளிவா இருக்கா. தேவையில்லாம நீ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காத. வா, வந்து புடவை மாத்திக்கிட்டு ரெடி ஆகு. வா, ஓடி. அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து
கல்யாண தேதியை குறிச்சு தரேன். மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆ, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ஆ, வாங்க சம்பதி, சாப்பிடலாம். வாங்க வாசு, சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க சார், நான் அப்புறம் சாப்பிடுறேன். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், நீங்க சாப்பிட உட்காருங்க. இல்ல சார் வேண்டாம், உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஏய் கம் ஆன் மேன். மாமா இவருக்கு ஸ்வீட். சாம்பார் வட. தேங்க்யூ. இவர் கொடுங்க. வாசு சாப்பிடுங்க, வாசு பார்த்துட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் மற்ற விஷயங்களை நிதானமா ஒரு நாள் வீட்டுல உட்காந்து பேசுவோம். கண்டிப்பா போலாமா சார். வாசு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சேன். நல்ல வேலை எல்லாம் சுமூகமா முடிஞ்சு போச்சு.